வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம், கிருஷ்ணகிரி. இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேதகாலத்தினுடைய தொடர்ச்சி வந்து நம்ம போட்டிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வேத காலங்கள், பழைய வேதகாலம், புதிய வேதகாலம், சரிங்களா? ஸோ இந்த வேத காலத்துக்குள்ளே நம்ம நுழையலாம், ஓகேவா? ஸோ பீரியடுக்குள்ளே போவோம். இன்றைக்கி டுடே டாபிக் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்வேத காலம், சரிங்களா? ஏர்லி வேதிக் பீரியட், சரியா? ஸோ அங்கே இப்போ நம்ம பழைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் போட்டிருப்போம், வேத காலம் வந்து ரெண்டாக பிரித்து காமிச்சிருப்போம், இல்லைங்களா? பழைய வேத காலம்னா எதுலேருந்து எது வரைக்கும், புதிய வேத காலம்னா எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது வந்து இதனுடைய பீரியட் வந்து 1500 தொடங்கி 1000 வரைக்கும், சரிங்களா, முன்வேத காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், சரிங்க? ஸோ இப்போ இந்த முன்வேத காலத்தில் இந்த ரெண்டு வேதிக் பீரியட்லையும் காமனாக நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும், டிஎம்பிசிலேருந்து கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், அனலைஸ் பண்ணிடலாம். சரிப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேதிக் கல்ச்சர் டைமில் தான் வந்து இந்தியாவில் வந்து கிங்கு, ராஜா அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு சொன்னோம், இல்லைங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழையும் பொழுது பல இனங்களாக, பல குழுக்களாக, ஓகேவா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ், யூனோ, அப்போது பல இனங்களாக இந்தியாவுக்குள்ளே வந்ததாக சொன்னோம், இல்லையா? அப்போ அந்த பல குழுக்கள், ரைட்டா, அந்த பல இனங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்ன அரசியல் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே அவங்க நுழையும் பொழுது இருந்தார்கள், ஆஸ் பர் அவர் சோர்சஸ், ஓகேவா? சரி, பிஃபோர் தட், ஏர்லி வேதிக் கல்ச்சர், ஓகேவா, ஆரம்ப கால வேத காலம் என்பது எந்த பகுதியில் பரவி காணப்பட்டது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி வேதிக் கல்ச்சர் ஸ்ப்ரெட் அக்ராஸ், ஓகேவா, எங்கே அப்படின்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதி, ரைட்டுங்களா, நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. அப்போ நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன இருந்துச்சுப்பா, ஐபிசி, ரைட்டுங்களா? அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் பரவி கடந்த அதே இடத்தில்தான் ஆரம்ப கால வேத காலம், முன்வேத காலம் வந்து பரவி காணப்பட்டது. இது பேசிக் கொஸ்டின்ப்பா, சரியா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள நுழையும் பொழுது அரசியல் குழுக்கள், அரசியல் குழு, சரிங்களா, பொலிட்டிக்கல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அரசியல் குழுக்கள் ஃபர்ஸ்ட் ஒன், சரிங்களா, பாரதாக்கள் செகண்ட் ஒன், மாட்சியாஸ் தேர்ட் ஒன், புரூஸ் ஃபோர்த் ஒன், எதுக்கள், சரிங்களா? இவங்களாம் வந்து அரசியல் குழுக்கள், ரைட்டா? அதாவது பழங்குடியின் ஆரியர்களின் பிரிவுகள்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பாரதாஸ், மாட்சியாஸ், புரூஸ் அண்ட் எத்தூஸ், சரிங்களா? இப்போது இந்தியாவில் அரசர் கிங்ன்ற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அந்த கிங் கான்செப்ட் வந்து எமர்ஜ் ஆனது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, போட்டியின் காரணமாக தான் எமர்ஜ் ஆகிருப்பாங்க, இல்லைங்களா? சரி, அதாவது பழைய வேத காலத்தில் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேன்னு எடுத்துக்கலாமே, ஏன் பழைய வேத காலம்னு சொல்கிறோம், இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டான வார், பேட்டில், ஓகேவா, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான், சரிங்களா? அது என்ன, அந்த பேட்டில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 10 அரசர்களுக்கு இடையேயான போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? ஒரு பக்கம் 5 குழுக்கள், இன்னொரு பக்கம் 5 குழுக்கள், ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. தென் ஃபைனலி ஒன் குரூப் ஓன் த பேட்டில், அந்த குரூப்ல இருந்து தான் இந்தியாவுடைய முதல் அரசியல் வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது, சரிங்களா? அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பேட்டில் எங்கே நடந்துச்சு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ பேட்டில் வாஸ் கண்டக்டட் அட் புருஷினி ரிவர் பேங்க். த பேட்டில் வாஸ் கண்டக்டட் அட் புருஷினி ரிவர், அதாவது புருஷினி நதிக்கரை, ரைட்டா? ஸோ இன்னைக்கு போயிட்டு வந்து ஜாகர்பியில் வந்து ஃபிசிக்கல் மேப்லையும் பொலிட்டிக்கல் மேப்லையும் நீங்கள் எதுவும் தேடினாலையும் புருஷினி ரிவர் கிடைக்காது, ரைட்டா? ஏன்னா இன்னைக்கு அந்த ரிவருடைய நேமை நம்ம மாற்றி வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ டுடே புருஷினி ரிவர் கால்ட் அஸ் ராவி, ஓகேவா? ராவி நதி இருக்கு இல்லைங்களா, அந்த ராவி நதியினுடைய பழைய பெயர் தான் புருஷினி. ஸோ வாட் வில் பி த கொஸ்டின், வாட் இஸ் த ஏன்ஷியன் நேம் ஆஃப் ராவி, ஓகேவா? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில், பண்டைய காலத்தில் ராவி நதியின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா புருஷின். சரி, இந்த பேட்டலை பற்றி நம்மளுடைய ரிக் வேதம், சரிங்களா, ரிக் வேதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா?
ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பழைய வீடியோவில் வந்து வேத காலத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தில் அடங்கியுள்ள மொத்த மண்டலங்களின் எண்ணிக்கை 10 அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை வந்து பழைய மண்டலம் புதிய மண்டலம்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து காமிச்சிருப்போம். பழைய மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா 2-7, புதிய மண்டலம் வந்து 1-8-9-10 சொல்லிட்டு காமிச்சிருப்போம், ரைட்டா? அப்போது அங்கே கூட அதுக்கான ஒரு எவிடென்ஸ் சொல்லியிருப்போம், காயத்ரி மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd மண்டலத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பழைய வீடியோவில் நம்ம போன ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இங்கே பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தின் 7th மண்டலம், ரிக்வேதத்தின் 7th மண்டலத்தில் இடம்பெற்றுள்ளது. எனவே அப்போ இது வந்து ரிக்வேதத்தினுடைய 7th மண்டலம்னா இது பழைய மண்டலம், ரைட்டா? இப்போ க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க, வர வேத காலத்தில் இடம்பெற்ற போர், நடைபெற்ற போர் சரிங்களா, ரிக்வேதத்தின் எந்த மண்டலத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்படி கேட்டால் பழைய மண்டலம், இல்லை நம்பர் கேட்டாங்கன்னா 7th மண்டலம். சரியா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாங்க, காயத்ரி மந்திரம் ரிக்வேதத்தின் புதிய மண்டலத்தில் இடம்பெற்றுள்ளது, பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் வேத காலத்தின் ரிக்வேதத்திலும் பழைய மண்டலத்தில் இடம்பெற்றுள்ளது, மேற்கூறியவற்றில் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா த ஆன்சர் வில் பி ஸ்டேட்மெண்ட் 1 ராங், ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் சரி, இல்லைங்களா? ஸோ இப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரி, இந்த பேட்டில் வந்து யார் யாருக்கும் இடையே நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஒரு குரூப்போட பேர் வந்து தாசாஸ் அண்ட் தாயூஸ், சரியா? ஆப்போசிட் குரூப்போட பேர் வந்து பாரதாஸ் ஆர் சுதாஸ். ஓகேவா? இந்த பிரிவினர்களுக்கு கீழே 5 குரூப், இந்த பிரிவினர்களுக்கு கீழே 5 குரூப், மொத்தம் 10 பேர். அதனால தான் தட்ஸ் வை த பேட்டில் இஸ் கால்ட் அஸ் பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ். ஓகேவா? சரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கால்ட் அஸ் இந்தியன்ஸ், ஏன்னா ஐவிசி பீப்புள் மோஸ்ட்லி சப்போர்ட்டட் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். தென் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கால்ட் அஸ் ஆரியன்ஸ். ஓகேவா? இவங்க வந்து இந்தியர்கள் எனவும் அவர்கள் ஆரியர்கள் எனவும் அழைக்கப்பட்டனர். சரியா, இந்த தாசாஸ் படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்ரா, விஸ்வாமித்திரர். இந்த படைக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்டமித்ரர், வசிஷ்டமித்ரர். ஓகே, விஸ்வாமித்ரா அண்ட் வசிஷ்டமித்ரா. அடுத்தது, இந்த படைகளுக்கு இந்திரனுடைய ஆதரவு காணப்பட்டது, லார்ட் இந்திரா. ஓகேவா? ஸோ இந்திரனுடைய ஆதரவு, இவ யாரு, ஐவிசியில் வாழ்ந்த ஒரு ஹியூமன் பீயிங், சரிங்களா? ஐவிசியில் வாழ்ந்த ஒரு ஹியூமன் பீயிங் தான் இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இவர்கள் இந்தியர்கள், அவர்கள் ஆரியர்கள். இங்கே விஸ்வாமித்ரா, அங்கே வசிஷ்டமித்ரா. இங்கே இந்திரன் ஆதரவு, அந்த பக்கம் யாரும் ஆதரவு கிடையாது. சரி, ஃபைனலாக அந்த பேட்டில் வின் பண்ணவங்க யாரு, இந்த பாரதாஸ், சரியா? ஸோ பாரதாஸ் ஓன் த பேட்டில், ரைட்டுங்களா? அப்போ இந்தியாவுடைய முதல் அரச வம்சம், ரைட்டுங்களா, எமர்ஜ்டு ஃப்ரம் பாரதாஸ். ஓகேவா? தட்ஸ் வை இந்தியா அதர்வைஸ் கால்ட் அஸ் பாரத். ஓகேவா? இப்படி வந்து ஒரு கூற்று இருக்குதுங்க. இந்தியாவுக்கு பாரதம் என்ற பெயரும் வருவதற்கான இன்னொரு ஒரு காரணம், இந்த பாரதாக்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன். ஓகேவா? இது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, இது வந்து ஒரு அசம்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ யூ நோ வெரி வெல், சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதா வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் தாட்ஸ் வந்துச்சு. ஸோ பொலிட்டிக்கல் காசஸாக வந்து அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம அப்போ அந்த பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்கு காரணம் இங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ யூ நோ வெரி வெல், பாரதியார் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாடியிருக்காருங்க, பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு இல்லையா? சரி, அப்போ அந்த பாரதம்ன்ற பேர் நம்ம எடுத்துக்கிறதுக்கான காரணம் இப்போ பார்த்த இந்த பாரதாக்கள் தான், ரைட்டா? ஸோ பாரதாக்கள் என்பது ஆரியன்ஸில் வந்த ஒரு அரசியல் குழு, சரியா? அடுத்தது, வி வில் ஸ்டார்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, ஸ்டார்ட் வித் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, அரசியல் வரலாறு, அரசியல் வரலாறு, அரசியல் வரலாறு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு, ஓகேவா, ராஜா ஆர் ஜனா அப்படின்ற கான்செப்ட் இங்கே தான் உள்ள வருது, ராஜா ஆர் கிங், ஓகேவா? ஸோ ஜனா மீன்ஸ், ஓகேவா, ஜனா, ஜனா அப்படின்னா ரூலர், ஜனா அப்படின்னா ரூலிங் ஏரியா. ஓகேவா? ஜனான ஆட்சியாளர் அல்லது ஆட்சி பகுதி அப்படின்றத குறிக்கும், ஒரு நிலப்பரப்பு. ஓகேவா? ஸோ ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலப்பரப்பினுடைய பேர் ஜனா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க, ரைட்டா? சரிப்பா, இப்போ ராஜா வந்துட்டார்ல, இப்போ லைக் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அப்போ சீஃப் மினிஸ்டருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து துறைகள் இருக்கா, முதலமைச்சருடைய அமைச்சர்கள், அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்களாக இருக்காங்களா? அதே போல் வந்து
இந்த கிங்குக்கு வந்து ராஜாவுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு வந்து அப்ப இருந்த இரண்டு மினிஸ்டர்ஸ், ஓகேவா, ரெண்டு துறைகள் வந்து பாத்தீங்கன்னா த கிங் அசிஸ்டட் பை, த கிங் அசிஸ்டட் பை, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் புரோஹிதா, புரோகிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, புரோகிதர்கள், ஓகேவா. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சேனானி, ஓகேவா, சேனானிகள், புரோகிதர்கள் மற்றும் சேனானிகள், ரைட்டுங்களா. அடுத்தது சரி, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆதாரத்தின்படி இவ்வளவுதான்ப்பா, சரியா. நெக்ஸ்ட், இப்போ வந்து ரூலர் வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா அமௌண்ட் வேணுமா, காசு வேணுமா, வருமானம் வேணுமா. அப்ப இன்னைக்கு வருமானம் வேணும்னா பிரசன்ட் ரூலிங் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் த வேர்ல்டு லெவல் என்ன பண்றாங்க, இம்போசிங் த டாக்ஸஸ், ஓகேவா, வரி விதிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து வருமானத்தை பெருக்குவதற்கும் இல்ல வருமானத்தை பெறுவதற்கு என்ன பண்றோம், வரி விதிக்கிறோம். சேம் லைக் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேத காலத்திலே வரி விதிப்பு தொடங்கியது இல்லைங்களா. ஆனா அன்னைக்கு வந்து வரி வந்து இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் ஃபோர்ஸ்ஃபுல்லி கலெக்டட் ஃப்ரம் த பீப்புள், ஓகேவா. ஸோ ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே சம்பாதிச்சா வரி விதிப்பு, குறிப்பிட்ட அளவுக்கு சொத்து மேலே சொத்து வச்சிருந்தா வரி விதிப்பு, இல்லை ஒரு சர்வீஸ் என்ஜாய் பண்ணால் வரி விதிப்பு, ஒரு சேல்ஸ் பண்ணால் வரி விதிப்பு, பர்ச்சேசிங் பண்ணால் வரி விதிப்பு, ஓகேவா, இல்லை ஒரு கிஃப்ட் ரிசீவ் பண்ணோம்னா வரி விதிப்பு, சரிங்களா. ஒரு கார்பரேட் கம்பெனி வச்சிருக்கோம்னா அதுக்கு வரி விதிப்பு, ஒரு ஷாப் இருக்குன்னா அதுக்கு வரி விதிப்பு, இப்படி நம்பர் ஆஃப் டாக்ஸஸ் ப்ரிவேலிங் நவ், ஓகேவா. தீஸ் ஆர் வாலண்டரி டாக்ஸ், ஓகேவா, நாட் வாலண்டரி டாக்ஸ், தீஸ் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல் டாக்ஸ், ஓகேவா. பட் டூரிங் தட் டைம் வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வேத காலத்தில், சரிங்களா, இதே வந்து பழைய வேத காலம் புதிய வேத காலத்தில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வேற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல் டேக்ஸ் கிடையாது, வாலண்டரி டேக்ஸ், ஓகேவா, வாலண்டரி டேக்ஸ், ஓகேவா. ஸோ வாலண்டரி டேக்ஸுக்கு வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலி, ரைட்டா, பாலின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. வரி விதி மக்கள் தாமாக முன் வந்து செலுத்திய வரியின் பெயர் பாலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா. சரி, இப்போ அடுத்தது பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க கொண்டு வந்த மிக சிறப்பான முறை டிவிஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ், ஓகேவா, அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல், ரைட்டா. ஸோ இங்கே அரசியல் சபைகள், அரசியல் சபைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறோம்ப்பா, சரிங்களா. அது என்ன சார் அரசியல் சபைகள் அப்படின்னா வந்து அதிகாரங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிஞ்சு போகுது, ரைட்டுங்களா. சரி, மொத்தம் நான்கு சபைகள் வந்து காணப்படுகிறது, ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சபா, சபா. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சமிதி, சபா, சமிதி. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதாத்தா, விதாத்தா. த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கானா, சரிங்களா, கானா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சபைகள் காணப்படுகிறது, ரைட்டுங்களா. சரி, இப்போ சபா இதில் பார்ட்டிசிபேட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள், ஓகேவா. ஸோ ஓல்டேஜ் பீப்புள், ரைட்டுங்களா. தென் சமீதியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, மக்களின் பிரதிநிதிகள், மக்களின் பிரதிநிதிகள், ஓகேவா. ஸோ மக்களின் பிரதிநிதினா யாருப்பா, பிரசிடண்ட்டு, வார்டு மெம்பர்லேருந்து பிரசிடெண்ட் வரைக்கும், குடியரசுத் தலைவர் வரைக்கும் நம்மளுடைய பிரதிநிதிகள் தான், ரைட்டா, மக்களின் பிரதிநிதிகள். அடுத்தது வித்தாத்தால யாருப்பா, ஒன்லி ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன், ஓகேவா, பெண்கள் மட்டும், சரிங்களா. ஒரு சில சோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கலாம், பட் வந்து நம்மளுடைய சமச்சர் புக்கில் ஓகேவா கிளியர் கட்லி தே ஆர் மென்ஷன்டு, ஓகேவா, பெண்கள் மட்டும். கானாவை பத்தி நம்மளுக்கு சோர்ஸ் இல்லப்பா, ஆதாரம் இல்லை, ஸோ அதனால அதை அப்படியே விட்டுருவோம், ஓகேவா. அப்ப ஊர் பெரியவர்கள் பங்கு பெற்ற சபை சபா, சமிதினா மக்களின் பிரதிநிதிகள், பெண்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணது வித்தாத்தா, தென் கானால யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா. இது எல்லாமே டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் கீழே வருதுப்பா, இவ்வளவுதான் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, ஓகேவா. பழைய வேத காலத்துல ஆஸ் பர் அவர் சோர்சஸ், நம்ம இந்தியன் சோர்சஸ் படி நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், ஓகேவா. சரி, இப்போ நம்ம சோஷியல் லைஃப், மக்களை பத்தி பார்க்கலாம், ரைட்டா, சமூக வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோஷியல் லைஃப், சமூக வாழ்க்கை, ரைட். ஸோ சோஷியல் லைஃப், மேல் டாமினேட்டட் சொசைட்டி, மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஓகேவா, ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ அதர்வைஸ் கால்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்திக்ஸில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து கொடுக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியார்கியல் சொசைட்டி, பேட்ரியார்கியல் சொசைட்டி, ஓகே.
சரிங்க. அடுத்தது, மேல் டொமினேட்டட் சொசைட்டி தான் அவ்வவர் இருந்த போதிலும் பெண்கள் உயர்வாக மதிக்கப்பட்டனர். பெண்களின் நிலை வந்து ஓகேங்களா, உயர்வாக இருந்தது, உயர்வாக ஓகேவா, ஸோ மதிக்கப்பட்டனர். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அடுத்தது திருமண வாழ்க்கை. சமூக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது திருமணம் இல்லைங்களா. ஸோ திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள் பொதுமக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருதார மனமுறை ஓகேவா. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, மோனோகேமின்னு சொல்லுவாங்க, மோனோகேமி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரைட்டா. அடுத்தது இதே வந்து கிங்கு, ராயல் ஃபேமிலிஸ், அரச குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ராயல் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலதார மனமுறை காணப்பட்டது. இங்கிலீஷில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகேமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பாலிகேமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாலி மீன்ஸ் மெனி ஓகே. ஸோ இது வந்து திருமண முறையில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்களின் நிலை உயர்வாக காணப்படுது சரியா. ஸோ விமன்ஸ் பொசிஷன் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதற்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடோ ரீமேரேஜ் ப்ரிவேலிங் ஓகேவா, விதவைகள் மறுமணம் சரிங்களா, விதவைகள் மறுமணம் காணப்பட்டது ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதி வந்து கிடையவே கிடையாது, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் கிடையாது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கல்வி சரிங்களா, ஸோ கல்வி பயில அனுமதி வழங்கப்பட்டது சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து விமன்ஸ் பொசிஷன் லிஸ்ட்ல வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, பெண்களின் நிலை உயர்வாக மதிக்கப்பட்டது என்பதற்கான உதாரணங்கள் இவை எல்லாமே ரைட்டுங்களா. சரி, பெண்கள் கல்வி பயில அனுமதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், அதுக்கு என்ன எவிடென்ட் இருக்கா சார்? எஸ், வி ஹாவ் ஏர்லி வேதிக் பீரியட்ல கல்வி படித்த பெண்கள் சரிங்களா. ஸோ எஜுகேட்டட் விமன்ஸ் ஓகேவா, கல்வி படித்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அபலா, செகண்ட் ஒன் கோஷா, தேர்ட் ஒன் லோபமுத்ரா, ஃபோர்த் ஒன் சிக்கதா, ஃபிஃப்த் ஒன் விஸ்வவாரா. இந்த அஞ்சு பேருமே வந்து ஏர்லி வேதிக் பீரியட்ல பழைய கற்காலத்தில் கல்வி படித்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ரைட்டுங்களா. ஸோ இதே புதிய வேத காலத்தில் ரெண்டே ரெண்டு பெண்கள் வருவாங்க சரிங்களா, அவங்க யாருன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்கெல்லாம் சமூக வாழ்க்கையில் கல்வி படித்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ரைட்டா. சரி, அடுத்தது சமூக வாழ்க்கையில் வேற என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஸோ வேற எப்படி இருந்தது ப்ராக்டிஸ், சமூக வாழ்க்கையில் எப்படி இருந்தது அப்படின்னா, மிக முக்கியமாக இப்போ திருமணம் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது வந்து ரிலிஜியன் சரிங்களா. ஸோ கடவுள், சமயம் சரியா, சாமி கும்புறது இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாமே, ரிலிஜியஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா இயற்கை வழிபாட்டு முறை தான், இங்கேயுமே வந்து இயற்கை வழிபாடு தான் சரிங்களா, இயற்கை வழிபாடு தான், வேற எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது. இயற்கை வழிபாடு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஐவிஸ்லையும் பார்த்துருக்கோம் இயற்கை வழிபாடுன்னு பார்த்துருக்கோம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பஞ்சபூதங்களை வணங்கும் முறை காணப்பட்டது ரைட்டா. பஞ்சபூதங்களை வணங்கும் முறை காணப்பட்டது ரைட்டா. என்னப்பா நிலம், நிலத்துக்கான கடவுள் வந்து பிருத்திவி ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலை ஓகேவா, நீருக்கான வருணன் ஓகேவா. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இடி மின்னலுக்கான கடவுள் வானம் இல்லையா. ஸோ இடி மின்னல் ஓகேவா. ஸோ இடி மின்னலுக்கான கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன், தேவேந்திரன் அல்லது இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்கு யாரு, வாயு பகவான் சரிங்களா, வாயு பகவான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. த லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தேவன் சரிங்களா, அக்னி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சபூதங்களுக்கான ஒவ்வொரு கடவுள்கள் எல்லாமே உருவ வழிபாடு கிடையாது ஓகேவா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாத வழிபாடு தான் இவங்க எல்லாமே. ஏன்னா ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்து சிலை வழிபாடே கிடையாது, தெர் இஸ் நோ ஐடல் வர்ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. இவர்கள் இல்லாமல் ஓகேவா, ஏர்லி வேதிக் பீரியட்ல இவங்க எல்லாமே ஒரு சில தாய் கடவுள்கள், பெண் கடவுள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மதர் காட்ஸ் ரைட்டா.
மதர் காட்ஸ், தாய் கடவுள்கள், அதாவது பெண் கடவுள்கள், ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் அதிதி, செகண்ட் ஒன் உஷஸ், தேர்ட் ஒன் சினிவெளி. ஓகே, சினிவெளி. இதெல்லாம் இந்த உஷஸ் இருக்காங்க இல்லையா, இந்த உஷஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ரைசிங் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைசிங் காட், விடியலுக்கான கடவுள். வாட்? விடியலுக்கான கடவுள். யாரு விடியலுக்கான கடவுள்? யாருங்க? உஷஸ், ரைட்டா? இவங்க போக தாவரத்துக்கான கடவுள், தாவரம், ரைட்டா? ஸோ தாவரத்திற்கான கடவுளுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சோமா. ஓகேவா, சோமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? அடுத்தது நம்பிக்கைக்கான கடவுள், நம்பிக்கை. ஸோ இந்த காலத்தில் கட்டாயம் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடியது இல்லையா, நம்பிக்கைக்கான கடவுள் வந்து ரைட்டுங்களா, யாரு? சாரதா. நம்பிக்கைக்கான கடவுள் வந்து சாரதா. அடுத்தது கோபத்திற்கான கணவர், கோபம், கோபத்திற்கு கூட கடவுள் இருக்காங்க. ஓகேவா, ஸோ கோபத்திற்கான கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா மன்யு, சரிங்களா? இவங்கெல்லாம் ஏர்லி வேதிக் பீரியட்ல காணப்பட்ட கடவுள்கள், ரைட்டுங்களா? யாருமே வந்து சிலை வழிபாடு இல்லாத கடவுள்கள், அதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம என்ன சார் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான்ப்பா, ரைட்டுங்களா? ஸோ நம்ம ரிலீஜியஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கடவுள்லாம் வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்மளுக்கு திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஓகேவா, அப்போது சமூக வாழ்க்கையில் வந்து சோஷியல் டிவிஷன்ஸோ இல்லை இன்டர் டிவிஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா, கடவுளை வணங்கும் முறையிலும் டிவிஷன்ஸ் எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. திருமண உறவுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தார மனமுறை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ சமூக வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு டாமினேஷன் கிடையாது. அரசியல் வாழ்க்கையிலும் எந்த ஒரு டாமினேஷனும் பெருசாக கிடையாது இல்லையா? நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு எக்கனாமிக் லைஃப். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கை, ரைட்டுங்களா? பொருளாதார வாழ்க்கை ஏர்லி வேதிக் பீரியடில் எக்கனாமிக் லைஃப் பற்றி பார்க்கலாம். இங்குமேங்க அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான், சரிங்களா? ஸோ வேளாண்மை தான் முதன்மையான தொழிலாக கருதப்படுகிறது, ரைட்டா? ஸோ இங்கே வேளாண்மை வந்து மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு சில அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்லாம் இங்கே புதுசு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும், அதெல்லாமே இங்கே டெவலப் ஆகிருக்கும், ரைட்டுங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை தாண்டி வேறு என்ன ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தச்சர்கள். ஓகேவா, தச்சர்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உலோக வேலை செய்பவர்கள், உலோக வேலை. ஓகே, மெட்டல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டல் ஒர்க்கர்ஸ்க்கு இன்னைக்கு இங்கே என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெட்டல் ஒர்க்கர்ஸ் வேர் நோன் அஸ் கர்மரா, உலோக வேலை செய்பவர்கள் கர்மரா. ஓகேவா, உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஒன்று ரெண்டு உலோகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்ஷியன் டைமில் வேற மாதிரி ஒரு நேம் இருக்குப்பா, வேத காலத்தில் வேற நேமில் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்பொழுது தங்கம், தங்கத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹிரண்யா, ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு, இரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷியாமா. ஓகேவா, தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ், வெண்கலம் அல்லது செம்பு, வெண்கலம் மற்றும் செம்பு. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயாஸ், சரிங்களா? ஸோ வேத காலத்தில் வந்து உலோக வேலை செய்பவர்களுக்கு பேர் கர்மரா, தங்கத்துக்கு பேர் ஹிரண்யா, இரும்புக்கு பேர் ஷியாமா, வெண்கலம் செம்புக்கு பேர் அயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, இப்போ இதே இப்போ மெட்டல் கீழே பார்க்கறதுனால இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேத காலத்தில் ஓகேவா, இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு காயின்றது இங்கே தான் நம்ம பேசுகிறோம், சரிங்களா? ஸோ வேத காலத்தில் காணப்பட்ட தங்க நாணயம், தங்க நாணயத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்கம். காலங்காலமாக கேட்கக்கூடிய டிஎன்பிசி கொஸ்டின், ஓகேவா? தங்க நாணய, வேத காலத்தினுடைய தங்க நாணயத்துக்கு பேர் என்ன? நிஷ்கம், ஏர்லி வேதிக் பீரியடில். இதே லேட்டர் வேதிக் பீரியடில் வரும்போது அங்கே புதியதாக வந்து இன்னொரு ரெண்டு நாணயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம், சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் லைஃப்னு சொல்கிறோம். எக்கனாமிக் லைஃப்பில் மிக முக்கியமாக வணிகர்கள், சரிங்களா? வணிகர்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வணிகர்களுக்கு பேர் பாணி, ரைட்டா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எக்கனாமிக் லைஃப். ஓகேவா, ஸோ பொருளாதார வாழ்க்கை என்பது அவ்வளோதான். அப்போ வேத காலம் வந்து பார்த்தீங்கன்னா முன்வேத காலம் ஃபுல்லாகவே வந்து எந்த ஒரு டாமினேஷன் அடக்குமுறைகள் எந்த ஒரு பெருசாக மாற்றமும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை முறையாக போயிட்டுருக்கு, சரிங்களா? அதனால தான் நம்மளுடைய ஃபேமஸ் ரிஃபார்மர், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஆரியர்களுடைய பிறப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா திபெத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், சப்த சிந்தாவா திபெத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், தயானந்த சரஸ்வதி,
ஓகேவா? அவர் சொல்றாருங்க, கோ பேக் டு வேதா, கோ பேக் டு வேதா, வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி, ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், 1500 to 1000 வரைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ என்டையர் வந்து ஏர்லி வேதிக் பீரியட் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இந்த ஏர்லி வேதிக் பீரியடில் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸ்ன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அரசியல் படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தை பற்றி ஒரு சில டாபிக் வந்து, ஓகேவா, ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் எப்பயுமே. அதாவது வந்து அது எதோடையும் சோஷியல் லைஃப் எக்கனாமிக் லைஃபோட இணைக்காமல் தனியாக சொல்லுவோம், சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்ம பார்த்துடலாம். அதாவது வந்து அரசியல் படிநிலைகள், ரைட்டா? அரசியல் படிநிலைகள், ரைட்டா? ஸோ டாப் டு பாட்டம் ஆர்டர் இன்னைக்கு வந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஆர்டர் ஜனா, சரிங்களா? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷ், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராமம், தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்டாக குடும்பம், சரிங்களா? அப்ப பாருங்க, அப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல யோசிச்சு பாருங்க. பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்தது ஒரு விஷ், பல விஷ் சேர்ந்தது ஜனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு லாஸ்ட் மாடர்ன் டே முடிக்கிற வரைக்கும் நம்ம பார்ப்போம், ரைட்டுங்களா? ஏன் லாஸ்ட் குரூப் டூ லோகஸ் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ டெல்லி சுல்தானின்ஸுடைய பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இந்த க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கும், ரைட்டா? சரி, அடுத்தது நம்மளுடைய ரிக்வேதத்துல, ரைட்டுங்களா? ஸோ நம்ம ரிக்வேதத்தில் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம சொல்லணும், ரைட்டா? ஸோ ரிக்வேதத்தில், சரிங்களா, அஸ்வா, அஸ்வா அப்படின்ற வார்த்தை வந்து 215 முறை வந்து இடம்பெறுது, ஓகேவா? அஸ்வா அப்படின்னா குதிரை, ரைட்டா? ஹார்சஸ், அதனாலதான் அஸ்வமேத யாகம்னு சொல்லிட்டு சொல்றோம், சரிங்களா? குதிரைகளை பலியிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து த சேம் ரிக்வேதால வந்து ரிஷபா, ரிஷபா, ரைட்டுங்களா? ரிஷபா என்ற வார்த்தை 170 முறை இடம்பெற்றுள்ளது, ஓகேவா? ஸோ ரிஷபானா இன்னைக்கு காளை, ஓகேவா? ரிஷபா மீன்ஸ் புல். ஸோ பதிவே ஐவிசி பார்க்கும் பொழுது ரிஷபா காளைக்கு பேர் செபுன்னு சொல்லியிருக்கும், ரைட்டுங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸ், ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த அரசியல் குழுக்கள் பார்த்தோம் இல்லைங்களா? பாரதா, மாட்சியாஸ் எதுஸ், புருஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுக்களில் வந்து புதிதாக ஒரு இனம் உருவாகுது, புதிதாக ஒரு குழு உருவாகுது. அந்த குழுவுமே நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, ரைட்டுங்களா? பாரதாக்கள்னு பார்த்தோமா? பாரதாக்கள். இன்னொரு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜாயின் பண்றாங்க, பாரதாக்கள் புருக்கள் ஒன்னா ஜாயின் பண்றாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது குரு அப்படின்னு ஒரு கிணம் கிடைக்குது, சரியா? குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் கிடைக்கிறது, ரைட்டுங்களா? ஸோ இந்த குரு இருக்காங்க இல்லைங்களா, இவர்கள் ஆட்சி செய்த பகுதி தான் குருக்கள் ஆட்சி செய்ததனால் அந்த பகுதிக்கு பேரு குருஷேத்திரம், ரைட்டா? ஸோ பாரத போர் நடைபெற்ற இடம் யூனோ வெரி வெல், குருஷேத்திரம் இன் ஹரியானா, ரைட்டா? இந்த குருக்கள் இனத்தை சார்ந்தவர்கள் தான் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள், ரைட்டுங்களா? ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்லி வேதிக் பீரியட்ல சேர்த்து படிச்சுக்கணும், ஓகேவா? தென் இன்னொரு ஒரு எக்கனாமிக் ரிலேட்டடா இல்லை வந்து சமூக வாழ்க்கை ரிலேட்டடா இன்னொரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து கால்நடைகளை வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை தேடுறதுக்குன்னு சொல்லிட்டு பல டெக்னாலஜி இருக்கு, ரைட்டா? ஆடு மாடு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அன்னைக்கு வேத காலத்தில் வந்து கால்நடைகள் மிஸ் பண்ணிட்டாங்க, தொலைஞ்சிச்சு அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர், சரிங்களா? ஸோ கால்நடைகளை, கால்நடைகளை, ஓகேவா, தேடுதல், சரிங்களா? கால்நடைகளை தேடுதல், அதுக்கு பேர் வந்து காவிஸ்தி, ரைட்டுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி வேதிக் பீரியட்ல அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு ஏர்லி வேதிக் பீரியட் முடியுதுங்க, சரியா? முற்கால வேத காலம் முடிவுக்கு வருது. நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிற்கால வேத காலம், லேட்டர் வேதிக் பீரியடை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.